இன்றைய ஸ்பெஷல் பூரிக்கு சைடிஷா குருமா செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் இதுதான். இந்த அளவுகளை செய்யும்போது சொல்றேன். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நான் ஸ்டிக் தவா வச்சி ஒரு கரண்டி எண்ணெய் போட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சோனே கடுகு சேத்தறலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. அடுத்து கடலை பருப்பு சேத்தறலாம். கடலை பருப்பு நல்லா செவந்து வரணும். கடலை பருப்பு செவந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்தலாம். அடுத்து ஒரு தக்காளி கட் பண்ண தக்காளி. அடுத்து ரெண்டு பச்சை மிளகாய். அடுத்து கருவேப்பிலை. அடுத்து கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். பூரிக்கு இந்த குருமா வந்து 5 நிமிஷத்துல செஞ்சிடலாங்க. செம ஈஸி. வெங்காயம் நல்லா சுருங்கி வரணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கணும். மூணு உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சிருக்கேன், இதை நல்லா மசிச்சுக்கணும். நல்லா கட்டி கட்டியா மசிச்சு விட்டுக்கணும். ரொம்ப மசிஞ்சிடக்கூடாது. ஒன்னுக்கு பாதியா தான் மசியணும். இந்த அளவுக்கு மசிச்சுக்கிட்டேன். நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கி வந்துருந்துச்சு. இந்த ஸ்டேஜ்ல பொட்டுக்கல்ல மாவு 50 கிராம் வச்சிருக்கேன். இத வந்து 2 கிளாஸ் தண்ணி ஊத்தி நல்லா கலந்துக்கணும். பெரிய பாத்திரத்துல போட்டு முதல்ல 1 கிளாஸ் ஊத்திக்கலாம். இன்னொரு கிளாஸ் நல்லா கரைச்சுக்கணும். பொட்டுக்கல்ல மாவு இல்லைனா கடலை மாவும் கரைச்சுக்கலாம். கரைச்சு வச்ச பொட்டுக்கல்ல மாவு இதுல சேர்த்தலாம். அடுத்தது நம்ம சேர்க்க வேண்டியது மஞ்சத்தூள். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். சென்னை பக்கம்லாம் இந்த குருமா வந்து பூரிக்கு வைக்க மாட்டாங்க, சென்னா வச்சுதான் செய்வாங்க எல்லா குருமாவும். அதனாலதான் பூரிக்கு இந்த ஒரு குருமா மட்டும்தான். சப்பாத்திக்கு தான் சென்னா வச்சு செய்யணும். பூரிக்கு இந்த ஒரு உருளைக்கிழங்க வச்சுதான் செய்யணும். ஒரு கொதி வந்தோடனே மசிச்சு வச்ச உருளைக்கிழங்க சேர்த்தலாம். பூரிக்கு இந்த குருமா வந்து ரொம்ப ஈஸிங்க, ஈஸியா செஞ்சிடலாம். குருமாவும் பாக்குறது செமையா இருக்குல்ல, சாப்பிடும் போது இன்னும் சுவையா இருக்குங்க. பூரி குருமா உடையிற தருவாயில இருக்கு. கடைசியா மல்லித்தலை தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பூரி குருமாவை வேற பாத்திரத்துல மாத்திடலாம். திருவாரூர் சுபா சமையல பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஸ்பெஷல் ஐட்டத்தோட நாம சந்திப்போம்.